ஹலோ மக்களே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் அவருடைய லைன் அப்ஸு அதோட தலைவர் 170 அப்புறம் 171 இதோட அப்டேட்ஸாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ தலைவர் 170 அதாவது வேட்டையன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோமோ வந்து நம்ம தலைவர் பர்த்டேக்கு அன்னைக்கு வந்து விட்டுருந்தாங்க. ஸோ அந்த ப்ரோமோ பார்க்கும்போது வந்து இது ஞானவேல் படமா இல்லை சந்திரமுகி படத்தோட கதையை எடுத்துட்டு சந்திரமுகி 2ல வர சீன்ஸ்லாம் இதில் எடுத்து போட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷுவல்ஸ் தான் அதில் வந்து இருந்தது. ஸோ இதில் வந்து ஒரு காப்பா அவர் வந்து வராரு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அந்த காஸ்டியூம் பார்த்தாலே வந்து தெரியுது. ப்ளஸ் வந்து என்ன இன்னொரு ஒரு கூடுதலான அப்டேட் என்ன அப்படின்னா ஃபகத் ஃபாசில் தலைவர் இவங்க ரெண்டு பேருமே வந்து அப்பா மகன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி அந்த படத்தில் வில்லனா வந்து ராணா அவர் தான் வந்து வில்லனா வந்து இருக்க போறாரு. ப்ளஸ் நம்ம தீகா சிங் அப்புறம் நிறைய ஸ்டார்ஸ் வந்து இந்த படத்தில் வந்து இருக்காங்க. துஷாரா விஜயன் போன்ற நிறைய பேர் வந்து இந்த படத்தில் வந்து இருக்காங்க. ஸோ அனிருத்தோட மியூசிக்ல இந்த படத்தோடைய அந்த கிளிம்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ அனிருத் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பீக்ல இருந்தாரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஆனால் அந்த வேட்டையன் அப்படிங்கிற இந்த ஒரு டைட்டில் ப்ரோமோக்கு அவர் அந்த அளவுக்கு பெருசா மியூசிக் வந்து ஈடுபடலை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தெரிஞ்சுது. ஏன்னா வந்து சமீபத்தில் ஒரு ப்ரோமோ அப்படின்னாலே வந்து அனிருத்தோட மியூசிக் வந்து பயங்கரமா இருக்கும். ஆனால் இந்த ஞானவேல் அவரோட டைரக்ஷன்ல அனிருத்தோட மியூசிக்ல வேட்டையன் அப்படிங்கிற அந்த ஒரு டைட்டில் ப்ரோமோ வந்தது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமா தான் தலைவர் ஃபேன்ஸுக்கு வந்து இருந்தது. ஏன் அப்படின்னா வந்து ஒரு பெரிய ஹைப் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த ஹைப் வந்து டோட்டலாக அந்த ப்ரோமோ பார்த்தோன்னே வந்து குறைஞ்ச மாதிரி தான் வந்து இருந்தது. மோர் ஓவர் வந்து ஞானவேல் இயக்குறாருப்பா நம்ம தலைவர் படத்தை அப்படின்னு வந்து அவங்க ஜெய் பீம் அப்புறம் கூட்டத்தில் ஒருத்தன் இந்த மாதிரி தான் வந்து அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கு அனிருத்தோட மியூசிக் வந்து எப்படி இருக்க போகுது, தலைவர் வந்து ஸ்கிரீன் பிரசன்ஸ் எப்படி கொடுக்க போறாரு அப்படிங்கறதா ஒரு பெரிய ஒரு விஷயமா வந்து இருந்தது. என்ன அப்படின்னா வந்து அந்த ஒரு சாட்டிஸ்பாக்சனா இந்த தலைவர் 170 ப்ரோமோ வந்து நம்மளுக்கு வந்து பூர்த்தி செய்யல அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த தலைவர் 170 ஷூட்டிங் வந்து ஃபுல் ஸ்விங்ல வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து எக்ஸ்பெக்டட் டு ரிலீஸ் வந்து சம்மர் 2024 தான் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவரையிலேயே வந்து தலைவருடைய படத்துக்கு வந்து இவ்வளோ வேகமாக வந்து ஒரு 3-4 ஷெடியூல் முடிச்ச ஒரு படம் அப்படின்னா வந்து அது வந்து இந்த படமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ வேகமாக வந்து படப்பிடிப்பை வந்து போயிட்டு இருக்காங்க. சமீபத்தில் வந்து விஜயகாந்த் அவருடைய இரங்கலில் கூட வந்து தலைவர் வந்து அந்த படத்தோட ஷூட்டிங்ல இருந்துட்டு ஷூட்டிங்கை போஸ்ட்போன் பண்ணிட்டு தான் அவர் வந்து இங்கே வந்து வந்திருக்காரு. ஸோ அதனால தான் வந்து ஒரு நாள் டிலேவாக வந்து அவர் வந்து பார்த்துருப்பாரு. கிட்டத்தட்ட ஒரு 15-20 minutes அவர் வந்து இருந்துட்டு பேசிட்டு தான் போனார் விஜயகாந்தை பற்றி. ஸோ அப்படி ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை சுற்றி வந்து தலைவர் 170 அதாவது வேட்டையன் அதை சுற்றி வந்து போயிட்டு இருக்கு. ஸோ தலைவர் 171 ஸோ அதர் அப்டேட்ஸ் என்ன இருக்கு அப்படின்னா நம்ம லோகேஷ் அவரோட ரைட்டிங் வந்து ரொம்ப பெருசாக இந்த படத்தில் வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மோர் ஓவர் வந்து சமீபத்தில் வந்து லோகேஷ் வந்து ரத்னகுமார் அவர் கூட தான் வந்து கொலாபரேட் பண்ணி வந்து ரைட் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனால் இந்த படத்துக்கு வந்து ரத்னகுமார் வந்து ஒர்க் பண்ணலையா. ஸோ அதுக்கு பதிலாக வந்து புது ரைட்டர் ஒருத்தர் வந்து அவர் வந்து எடுத்திருக்காரு. ஸோ அவரும் லோகேஷும் சேர்ந்து தான் இந்த படத்தை வந்து ஏற்கிறாங்களாம். சமீபத்தில் ஒரு காலேஜோட ஃபங்க்ஷனில் வந்து லோகேஷ்ட்டு வந்து கேட்டிருக்காங்க தலைவர் 171 என்ன மாதிரி ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. லோகேஷ் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இது ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் ஆக்ஷன் ஃபிலிம் ஆனால் எப்போதும் என்னோட படத்தில் இருக்கிற அந்த ட்ரக்கு அது இதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ஆக்ஷன் படமா இருக்கும், புது ஜெண்டரா டெக்னிக்கலா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு படமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ இதே வந்து நம்ம லியோ அதை வந்து எடுத்துக்கணும். ஏன்னா லியோலையும் வந்து அவர் இந்த மாதிரி ஒரு ஜோன் தான் வந்து சொன்னாப்ல, அது வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் ஃபிலிம்மு, ஸோ என்னோட 100% படம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாப்ல. ஸோ அதை வந்து இப்போ எல்லாருமே வந்து மீம்ஸ் போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இவன் இந்த மாதிரி வார்த்தையை வந்து சொல்லிட்டாரு, ஆனால் இந்த படம் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு வந்து தெரியல. ஸோ லோகேஷ் எப்படியாவது இந்த படத்தை வந்து காப்பாற்றி நம்ம தலைவருக்கு வந்து ஒரு ஜெயிலரோட ஒரு பெரிய ஹிட்டை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காப்ல. ஏன் அப்படின்னா வந்து இந்த வேட்டையன் அதோட ப்ரோமோ வந்ததுக்கு பிறகு நம்ம லோகேஷை வந்து இன்டர்வியூ எடுக்கும்போது லோகேஷ் இந்த வார்த்தை சொன்னதுனால வேட்டையன் அந்த அளவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண மாதிரி இருக்குமா அப்படிங்கிறது வந்து தெரியல. ஆனா இந்த படத்தை நாங்க வந்து நம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தலைவர் 171 அதுல வந்து கேஸ்டிங்கா வந்து சிவகார்த்திகேயன் வந்து உள்ள இருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து காசிப்ஸ் எல்லாம் வந்து சொன்னாங்க. சமீபத்துல வந்து அயலான் படத்தோட இன்டர்வியூல வந்து சிவகார்த்திகேயனே வந்து சொல்லிட்டாரு என்னை வந்து யாருமே அப்ரோச் பண்ணல, சப்போஸ் என்ன அப்ரோச் பண்ணாங்க அப்படின்னா சைட்ல ஒரு ஃப்ரேம்ல ஒரு ஆளு கூட்டத்தோட ஒரு ஆளா நிக்கணும் அப்படின்னா கூட நான் நிக்கிறதுக்கு ரெடி, ஏன்னா அது வந்து தலைவரோட படம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து தலைவர் 171 அதோட கேஸ்டிங்கே வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ப்ளஸ் இன்னும் வந்து அவர் வந்து ரைட்டிங்கில் தான் வந்து இருக்காரு, ப்ரீ ப்ரொடக்ஷனில் தான் வந்து இருக்காரு. அந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஏப்ரல் மே அதில் தான் வந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லி லோகேஷும் சொல்லியிருக்காரு. சன் பிக்சர்ஸும் வந்து அந்த ஒரு டைம்லேருந்து தான் வந்து கொடுத்துருக்காங்களாம். ஸோ படத்தை வந்து ஜனவரி 2025 அதாவது பொங்கலுக்கு வந்து நம்ம இந்த படத்தை வந்து வெளியிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம லோகேஷ்க்கும் வந்து ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து வந்து சொல்லியிருக்காங்க. தலைவரும் அது
அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து கால் ஷீட் வந்து கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லால் சலாம். லால் சலாம் வந்து பொங்கல் ரிலீஸ் அப்படின்னு சொல்லி தான் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து பேனரு அதுக்கான ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே வந்து இருந்தது. ஆனால் இப்போ பொங்கல் ரிலீஸில் அந்த படம் வந்து இல்லை, படத்தை வந்து ஜனவரி 26 வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. ஸோ ஜனவரி 26 அப்படிங்கும்போது எதனால் இந்த போஸ்ட்போன் நடந்துச்சு அப்படின்னா, படத்தில் விஎஃப்எக்ஸு சிஜி இந்த ஷார்ட்ஸ் நிறையா இருக்குது அப்படிங்கிறதுனால அதோட ஒர்க்கை வந்து கரெக்டான டைமில் வந்து முடிக்க முடியலையா, அதனால தான் படத்தை வந்து ஜான் 26 வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. ஜான் 26 என்ன ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம தங்கலாம் அதுக்கு தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப் இருக்குது ஜான் 26 அந்த படத்துக்கு. ஸோ அது கூட வந்து லால் சலாம் வந்து வருது அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ப்ளஸ் நம்ம முன்னாடியே வந்து சொல்லியிருந்தோம் பொங்கலுக்கு வந்து அயலான் கேப்டன் மில்லர் இந்த படங்கள்லாம் வருது, லால் சலாமும் வந்துச்சு அப்படின்னா வேற லெவல் பொங்கலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா லால் சலாம் வந்து அதுலேருந்து வந்து பேக் ஃபயர் ஆயிடுச்சு. இப்போ வந்து ரிப்பப்ளிக் டேக்கு தான் அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைவரை சுற்றி வந்து இருக்கு. இதில் உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.